Exercise 2.1, question number 1, fill in the blanks. Subdivision 1, 250 ml plus half liter is equal dash liter. Question la enna solirukanga, 250 ml ayum half liter ayum add panna solirukanga. Unit same a irundha dhaan nama add panna mudiyum. Addition, subtraction, multiple, divide ellathukkume unit same a irukanum. Inga parunga 250 ml la irukku, half ngar liter la irukku. So unit vandha nama same a convert pannittu adukapram dhaan add panna mudiyum. So 2 units liter la irukka maari nama convert pannikanum because answer vandu liter la ketirukanga. Already ungalku theriyum half liter appadina 500 ml, quarter liter equal 250 ml, 3 quarter liter equal 750 ml, half liter appadina arai liter, quarter liter appadina kaal liter, 3 quarter liter appadina mukkal liter. So half liter is equal 500 ml. So half liter 500 ml அப்படினு கன்வர்ட் பண்ணிக்குவோம். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு 250 ml இருக்கு. So 250 plus 500 is equal 750 ml. 750 ml அப்படிங்கறது எப்படி ரைட் பண்ணலாம்? முக்கால் லிட்டர் அதாவது 3 quarter 3 by 4 அப்படினு ரைட் பண்ணலாம். Subdivision 2 150 kg 200 g plus 55 kg 750 g 150 kg 200 gram oda 55 kg 750 gram add panna solirukanga. Nama enna pananum kilogram kilogram oda add pananum gram gram oda add pananum. First nama gram add pannuvom 200 gram plus 750 gram. 200 plus 750 is equal 950 gram. So நம்ம என்ன பண்ணலாம் 950 கிராம்னு போட்டுடலாம். ஸோ நமக்கு கிராம் ஆட் பண்ணும்போது 3 டிஜிட்ஸ்க்கு மேலே அதாவது 4 டிஜிட்ஸ் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் மட்டும் நம்ம கிராமில் வச்சுட்டு பேலன்ஸ் டிஜிட்டை நம்ம என்ன பண்ணணும் கிலோகிராமில் ஆட் பண்ணிக்கணும். ஓகே கிராம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிலோகிராம் ஆட் பண்ணணும். 150 கிலோகிராம் ப்ளஸ் 55 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் 205 கிலோகிராம். ஸோ ஆன்சர் இஸ் 205 kg 950 gram. Subdivision 3 20 liter minus 1 liter 500 milliliter. 20 liter la evlo minus panna porom 1 liter 500 milliliter romba easy da neenga think panni sollirlam. 20 liter la 1 liter nama eduthutom appadina balance evlo irukum 19 liter irukum. ஸோ அந்த 19 லிட்டரில் அகெயின் ஒரு 500 மில்லி லிட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 18.5 அதாவது 18 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 18 லிட்டர் 500 மில்லி லிட்டர். சப்டிவேஷன் 4 450 ml இன்ட் 5 450 ml 450 மில்லி லிட்டரை 5 டைம்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். 450 இன்ட் 5 450-ஐ 5-ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 2250 மில்லிலிட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஆன்சர் 3 டிஜிட்ஸில் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மில்லிலிட்டரில் தான் வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் ஆன்சர் வந்துட்டு நமக்கு 4 டிஜிட்ஸில் வந்திருக்கு அதாவது 3 டிஜிட்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட்ஸை மட்டும் நம்ம மில்லிலிட்டரில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க டிஜிட்ஸை லிட்டரில் ரைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 3 டிஜிட் என்ன இருக்குது 250 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 250-ஐ மில்லி லிட்டரில் ரைட் பண்ணிக்கணும். அந்த பேலன்ஸ் 2-ஐ லிட்டரில் ரைட் பண்ணிக்கணும். ஸோ 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர். சப்டிவேஷன் 5 50 கிலோகிராம் டிவைட் 100 கிராம். 50 கிலோகிராமை 100 கிராமால் டிவைட் பண்ண போகிறோம். லிசன் மெஷர்மெண்ட்டில் 2 நம்பர்ஸை நம்ம ஆட் சப் மல்டிபிள் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2 நம்பர்ஸ்க்கு உள்ள யூனிட்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் பார்க்கணும். யூனிட் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் சப் மல்டிபிள் டிவைட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் இப்போ 50 கிலோகிராம் அப்படிங்கிறத கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். ஸோ 50 கிலோகிராம் ஈக்குவல் டு 50 இன்டு 1000 இஸ் ஈக்குவல் 50,000 கிராம். 50,000 கிராமை 100 கிராமெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 500 கிராம் ஆன்சர் வரும். True or false? Question number 1. Puganendi ate 100 gram of nuts which is equal to 0.1 kilogram.
100 கிராம் அப்படிங்கிறது 0.1 கிலோகிராம் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 100 கிராம் அப்படிங்கிறத கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். கிராம் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் யூனிட், கிலோகிராம் அப்படிங்கிறது பிக்கஸ்ட் யூனிட். ஸோ ஸ்மாலஸ்ட் யூனிட்லேருந்து பிக்கஸ்ட் யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணணும். 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். ஸோ 100 கிராமை கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1000 டிவைட் பண்ணணும். 100 டிவைட் 1000, 1000 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1000 உள்ள 30 பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்லேருந்து அதாவது ரைட் சைட்லேருந்து 3 தள்ளி பாயிண்ட் வைக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், 0.100 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன, 0.1. அதை தான் நம்ம கிலோகிராமில் ரைட் பண்ண போகிறோம். பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா முன்னாடி ஒரு ஜீரோவை நம்ம சேர்த்துக்கணும். டெசிமல் நம்பரில் லாஸ்ட்டில் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ 0.1 கிலோகிராம் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. மீனா பாட் 250 மில்லிலிட்டர் ஆஃப் பட்டர் மில்க் விச் இஸ் ஈக்குவல் டு 2.5 லிட்டர். கொஷினில் என்ன கேட்குறாங்க, 250 மில்லிலிட்டரும் 2.5 லிட்டரும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் இல்லை, பிகாஸ் 250 ml அப்படிங்கிறது குவார்ட்டர் லிட்டர், அதாவது 1/4 லிட்டர். 2.5 லிட்டர் அப்படின்னா 2.5 லிட்டர், அதாவது 2 லிட்டர் 500 ml. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். கார்குழலிஸ் பேக் 1 கிலோகிராம் 250 கிராம் அண்ட் பூங்கொடிஸ் பேக் 2 கிலோகிராம் 750 கிராம். த டோட்டல் வெயிட் ஆஃப் தியர் பேக்ஸ் 4 கிலோகிராம். நம்ம என்ன பண்ணணும், 1 கிலோகிராம் 250 கிராம் அண்ட் 2 கிலோகிராம் 750 கிராம் இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிலோகிராம் ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. குவெஸ்சன் நம்பர் 4, வான்மதி பாட் 4 books ஈச் வைக்கிங் 500 கிராம். டோட்டல் வெயிட் ஆஃப் 4 books இஸ் 2 கிலோகிராம். ஈச் புக், அதாவது ஒரு புக்கோட வெயிட்டு 500 கிராம். ஸோ 4 books வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 × 500 இஸ் ஈக்குவல் டு 2000 கிராம். ஸோ 2000 கிராம் இஸ் ஆல்சோ 2 கிலோகிராம். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. குவெஸ்சன் நம்பர் 5, காயத்ரி பாட் 1 கிலோகிராம் ஆஃப் பர்த்டே கேக். ஷி ஷேர்ட் 450 கிராம் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். த வெயிட் ஆஃப் கேக் ரிமைனிங் இஸ் 650 கிராம். என்ன சொல்லியிருக்காங்க, காயத்ரி 1 கிலோகிராமுக்கு கேக் வாங்கியிருக்காங்க. ஷி ஷேர்டு 450 கிராம் வித் ஹர் ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு 450 கிராம் கொடுத்துருக்காங்க. 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். ஸோ 1000 கிராமில் 450 கிராம்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் 550 கிராம்ஸ் தான் இருக்கணும். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் 650 கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். Okay students, I hope you are all satisfied with this video. Thank you students.